தமிழகத்துல சீமானை தவிர்த்து மிகப்பெரிய தமிழ் தேசியவாதி ஒரு பெண் தமிழ்நாட்டுல வளர்றான்ற தெரிஞ்சு திட்டமிட்டு என்ன தமிழர் அல்லாதவர்னு அவர் வதந்தியை பரப்புறாரு. அந்த வதந்திக்கெல்லாம் நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஏற்கனவே நான் என்னோட சர்டிபிகேட் வச்சு காமிச்சேன். அதே மாதிரி அவருக்கும் ஒரு சவால் விட்டேன். நீங்க உங்களுடைய ஸ்கூல் சர்டிபிகேட்டோ உங்களுடைய மனைவி ஞானம்மாள் என்கிற கையெழுவிழி அவங்களுடைய ஸ்கூல் சர்டிபிகேட்டோ நீங்க நாட்டு மக்களுக்கு காமிங்க என்ன? நீங்க அதுக்கெல்லாம் பதிலே சொல்ல மாட்டீங்க. நீங்க என் சர்டிபிகேட் போலினா நீங்க மேல கேஸ் போடுங்க, நான் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுங்க, நான் போலீஸ்ல வந்து நான் காமிக்கிறேன் என்னோட ஆவணங்கள்ல. சும்மா இந்த உதாரணம் எல்லாம் இங்க விட்டு இருக்க கூடாது. சும்மா இங்க வந்து இந்த பூச்சாண்டி காமிச்சுக்கினு, இந்த சில்லற பசங்க எல்லாம் வச்சுக்கினு, நாங்க இங்க வந்து அரசியல் காலம் இது. கருத்தியல்னா கருத்தியல் ரீதியா மோதனா கருத்தியல் ரீதியா நான் மோதுவேன். நீங்க வதந்திய பரப்பினா திருப்பி எனக்கு வதந்தி பரப்புறதுக்கு எனக்கும் தெரியும். ஆனா அந்த மெசிலித்தனமான வேலை என் கட்சி ஆளுங்களை யாரும் பார்க்க மாட்டாங்க. நான் திரும்ப திரும்ப சொல்றேன், தேவையில்லாம வன்முறையில ஈடுபடாதீங்க. நீங்க வன்முறையில ஈடுபட்டீங்கன்னா என்ன பத்தி எல்லாருக்கும் தெரியும். நான் களத்துல நான் பிளான் பண்ணல, நான் பிளான் பண்ணி ஸ்கெட்ச் பண்ணி இறங்கினேன். நாம் தமிழ் கட்சி காலிங்க தமிழ்நாட்டுல.